ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமர். நான் தான் உங்கள் டைசன். இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். எந்த சீசனாக இருந்தாலும் சரி, வீக் எயிட் வந்த உடனே நம்ம பசங்கன்றிருந்து வர ஒரே கமெண்ட் என்னென்னா, எப்போ ப்ரோ ஆர்பி லெவல் 100 ரீச் பண்ண போகிறீங்க, எத்தனை மிஷின் கார்டு தான் இந்த சீசன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கமெண்ட்டாக தான் இருக்கும். இந்த சீசன் எக்ஸ்ட்ராவாக ஒரு கமெண்ட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த அவுட்ஃபிட் ப்ரோ எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பி லெவல் 100 ரீச் பண்ணி ஒரு அவுட்ஃபிட் எடுக்க போகிறோம். என்ன அவுட்ஃபிட் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போக முடியும் மறக்காம டைசன் ஓகே இருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் கேட் இன்டு த வீடியோ. கேர்ள் அவுட் ஃபிட் எடுக்கிறதா இல்லை பாய் அவுட் ஃபிட் எடுக்கிறதா, ரெண்டுமே பிடிச்சிருக்கு, ரெண்டுமே கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேப்பா, ஸோ சேட். ஆனால் இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பேக்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று சப்ளை கிரேட் கூப்பனு, இல்லைன்னா ஆர்பி மிஷின் கார்டு. முக்கியமாக ஆர்பி மிஷின் கார்டுக்காக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஆர்பி மிஷின் கார்டு கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட 43 ஆர்பி மிஷின் கார்டு பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுவோம். ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே கிடைக்கான்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ 10 ஓப்பன் பண்ணுவோம். எப்படியும் 10 ஓப்பன் பண்ணால் ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நேற்று ஒரு கிரேட் ஓப்பனிங் வீடியோ பண்ணியிருந்தேன் பாருங்கள், அதில் அவருக்கு கிடச்சிருச்சு ஒன்று. ஸோ ஓகே, ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ அதெல்லாம் வேறு லெவல் கிரேட் ஓப்பனிங் வீடியோ. பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அடடடா, வேறு லெவல். 3 ஆர்பி மிஷின் கார்டு கிடச்சிருக்கே. ஸோ ஓகே, சூப்பர், நல்லா தான் இருக்குது. ஸோ ஆர்பி மிஷின் கார்டு வந்து ஒரு 4 கிடச்சிருக்கு, இன்னும் 20 பாக்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை கிடைக்க போகுது அடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் ஆர்பி மிஷின் கார்டு இல்லை, ஆனால் சப்ளை கிரேட் கூப்பன் வந்து 2 இருக்குது. ஓகே தான், கோசியில் தராங்க, வச்சுக்கிற வேண்டி தான். ஸோ அடுத்த லாஸ்ட்டு 10 பாக்ஸு. ஸோ இதில் ஸ்க்ராப்பை மட்டும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகே ஃபைன், பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவன் பாப்பப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கி ஸ்பின் வந்திருக்கும். இந்த லக்கி ஸ்பின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கிரேட் கூப்பன் வந்து இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இதுக்கிட்டா தனியாக ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ராக்கெட் இருக்கும், அதை தொட்டிங்க அப்படின்னா முன்னாடி இருந்து நிற்கும். மறுபடியும் அந்த ராக்கெட்டை தொட்டிங்கன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரீமியம் கிரேட் கூப்பன் வந்து தருவாங்க. ஸோ இதுதான் சர்ப்ரைஸ், வழக்க வழக்கமாக பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னு, இதில் ஒரு 10 யூசி வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம். நானும் ஏதாவது ஒரு லக்கில் ஒரு லெஜெண்ட்ரியாவது கிடைக்கும்னு பார்க்குறேன். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஸோ சேட். அதுக்கடுத்து ஒரு வவுச்சர் கார்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஃப்ரீயாக நம்மளால் ஸ்பின் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வவுச்சர் கார்டையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ட்ரெஷரில் கண்டிப்பாக ஸ்க்ராப் தான் கிடைக்கும். எனக்கு ப்ரீமியம் ஸ்க்ராப் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். என்ன ஸ்க்ராப் கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஓசியில் தான் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் ஸ்க்ராப் ப்ளீஸ் போங்கடா வெண்ணெய்களா. கிளாசிக் ஸ்க்ராப் சோதியை முடிச்சிட்டாங்க. இந்த ப்ரீமியம் கிரேட் கூப்பன் வந்து யாராவது எடுக்காமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் எடுத்துருங்க. ஸோ எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ சீக்கிரம் போய் எடுங்க. இப்போ நம்ம இன்வெர்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆர்பி மிஷின் கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எடுத்ததோடு சரி, கனெக்ட் பண்ணிலாம் வைக்கவே இல்லை. ஸோ எங்கே இருக்குன்னு வேறு தெரியல, எனக்கு காணாமல் போயிடுச்சா. இந்த இருக்குது பார்த்தீங்களா, 32 ஆர்பி மிஷின் கார்டு வந்து இந்த சீசன் மட்டும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரியலி சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 200 ஆர்பி பாயிண்ட் வந்து 7 இருக்குது. ஒரு வந்து என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி விட்டுட்டான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, 7 இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், வாங்க போவோம். ஸோ நான் என்னென்ன மிஷின்ஸ்லாம் முடிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினை நானே முடிச்சு வச்சிட்டேன், எனக்கே தெரியல. அந்தளவுக்கு நிறைய கேம்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஸோ எனக்கே தெரியல. வீக் 1ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காலி செய்து விட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சாச்சு. அப்புறம் வீக் 2ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 காம்போ மிஷின் இருக்குது. ஸோ இந்த இடத்துல போய் 20 பேரை கில் பண்ணி இந்த கண்ணை வச்சு கில் பண்ணுன்னு சொல்லிட்டு லொட்டுவில் சுக்குன்னு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் போய் முடிக்க முடியாது. மிஷின் கார்டு இருக்குன்ற தைரியத்தில் முடித்து விடுவோம், கலெக்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 150 ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரியலி சூப்பர், வேறு லெவலு. ஸோ ஓகே, 90 ரீச் பண்ணியாச்சு. ஆஹா, வேறு லெவலியா. பைசன் கன் லெஜெண்ட்ரி ஸ்கின், ஆஹா என்ன அற்புதமான ஸ்கின்னாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே கலராக இருக்குது, இருந்தாலும் ஓகே தான், ஃபைன். அடுத்த வீக்கு பார்ப்போம். வீக் 3ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மிஷினையும் முடிச்சு வச்சுருக்கேன். ஐயையே, என்னது இது, ஆர்பி மிஷின் கார்டு நிறையா மிச்சம் கிடக்கும் போல். கில் 14 எனிமீஸ் எஸ்எம்ஜி கன்னில் ஷேனாக்கு. அதில் வந்து ஒரு 12 பேரை கில் பண்ணிட்டேன், 14 பேரை கில் பண்ணணும். 2 பேரை எக்ஸ்ட்ரா கில் பண்ணுறதுன்னு பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் ஆர்பி கார்டை வச்சு நான் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் கொடுத்து விட்ருக்கேன். ஐயோ, இந்த வட்ட வீக் 5ல எல்லா மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வட்ட ஆர்பி மிஷின் கார்டு நிறையா மிச்சம் கிடக்கும்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 காம்போ ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 6 மிஷின் கார்டு.
அதாவது இந்த இடத்துக்கு போய் இந்த கண்ணை வச்சு ஒரு 10 பேரை கில் பண்ணி 20 பேரை கில் பண்ணி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேசலாம் கேட்கக்கூடாது, ஆர்பி மிஷன் கார்டை கொடுத்து ஊற்றி இந்த மாதிரி முடிச்சு விட்டுருணும். நீங்களும் வச்சுருந்தீங்களா இந்த மாதிரி கொடுத்து முடிச்சு விடுங்க, அதை வச்சு பொக்கிஷமாக பாதுகாக்காதீங்க. வீக் 7 பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸை காணோம் இருக்கணுமே. இங்கே பார்த்தீங்கன்னா 3 மிஷின் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. MP5K பைசனில் ஒரு 20 கில் பண்ணணும், அதில் 17 முடிச்சு வச்சிட்டேன். அதனால் ஆர்க்ரைட் மோடு வந்து ஒரு 8 ஆடணும், 4 ஆடி வச்சுருக்கேன். 30 எனிமையை அரை நாளை கில் பண்ணும் AKM-ல. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மிஷினே கிடையாது, நிறையா பெரிய பெரிய மிஷின்லாம் நான் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன் போல். இதெல்லாம் குட்டி குட்டி மிஷினு, ஆர்பி மிஷின் கார்டு இருக்குன்றதுனால அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து V8 பார்த்திங்கன்னா இதை விட மோசமான மிஷின்கள்லாம் வச்சுருப்பேன். 1500 meters வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கணும், அந்த மிஷின் முடிக்கலை. அதுக்கப்புறம் சான் மார்டினில் 3 தடவை பில்டிங்கில் இறங்கணும், இதெல்லாம் ஒரு மிஷின் நான் முடிக்காமல் வச்சுருந்துருக்கேன். அதுக்கு ஆர்பி கார்டு கூட வேறு கொடுத்து முடிக்கிறேன்னா பார்த்துக்கங்களேன். நான் கூட ஃப்ளார்கன் அச்சீவ்மெண்ட்டு தான் முடிக்காமல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், கடைசியில் ஃப்ளார்கன் மிஷின்லாம் முடிச்சிட்டேன். அந்தளவுக்கு நல்லா ப்ளே பண்ணி நிறைய ப்ளே பண்ணியிருக்கேன்ப்பா. ஓகே, ஆர்பி லெவல் பார்த்தீங்கன்னா 95 ரீச் பண்ணியாச்சு. 8 ஆர்பி மிஷின் கார்டு இன்னும் மிச்சம் கிடக்கு, எல்லா மிஷினும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் டெய்லி மிஷினுக்கு தான் இந்த ஆர்பி மிஷின் கார்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக அதுக்கடுத்து ஆர்பி பாயிண்ட் கார்டு, 200 ஆர்பி பாயிண்ட் கார்டு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 7 இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு 2 யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஆர்பி லெவல் 100 ரீச் பண்ணுற சுகம் இருக்குது பார்த்திங்களா, அது ரியலி சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த V8 வந்துட்டாலே நான் எந்த மிஷினும் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், மெனக்கிட்ட உட்காந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஆர்பி கார்டு கொடுத்துருவேன். அதுக்கடுத்து வந்து இந்த ஆர்பி பாயிண்ட் இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவேன். V8 வந்துட்டாலே அப்படியே ஜாலியாயிரும் எனக்கு. ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு 200 ஆர்பி பாயிண்ட் வந்து கொடுப்போம். ஸோ ஓகே, கொடுத்தோம்னா 100 ரீச் பண்ணிடுவோம். ஆஹா, Season 12 100 வந்து ரீச் பண்ணியாச்சு ஆர்பி லெவல். ஸோ இப்போ வந்து ரொம்பவே கஷ்டமான தருணம். ஸோ 2 அவுட்ஃபிட்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும், பாய் அவுட்ஃபிட்டா கேர்ள் அவுட்ஃபிட்டா, இல்லை கேர்ள் அவுட்ஃபிட்டா பாய் அவுட்ஃபிட்டா, 2 அவுட்ஃபிட்டையும் நம்ம கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க, எதை சூஸ் பண்ணுறதுன்னு செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கேன். எனக்கு கேர்ள் அவுட்ஃபிட் வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் கேர்ள் அவுட்ஃபிட்டில் ஒரு பாயிண்ட் ப்ராப்ளம் இருக்குது, பாய் அவுட்ஃபிட்லேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன இதை சூஸ் பண்ணுறது ஐயோ. இந்த கேர்ள் அவுட்ஃபிட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த வால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வால் வந்து ஆடிச்சு தெரியுங்களா, ஸோ அது ஆட மாட்டேங்குது. இந்த போஸ்டரில் கூட பாருங்களேன், அந்த வால் வந்து எவ்வளோ அழகாக ஆடுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் வால் வந்து தூக்கி நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையான அவுட்ஃபிட்டில் போட்டு பார்க்குறப்ப வால் வந்து தொங்கின்னு போயிடுச்சு. ஸோ பேட். இந்த கேர்ள் அவுட்ஃபிட்டில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதோட கலர்ஃபுல் தான், அதோட கண்ணு தான். ஸோ ரியலி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லவ்லியான ஈவில் கேரக்டர் மாதிரி இருக்குது. இந்த மேல் கேரக்டருக்கு ஒரு மைனஸு அப்படின்னா அந்த அவுட்ஃபிட்டில் ஒரு டல்லான ஒரு கலரு, ஆனால் பியூராக ஈவிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் லுக் இருக்குது. ஸோ ரெண்டுமே சூப்பர் தான். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டேன். ஃபீமேல் கேரக்டர்கிட்ட அந்த வால் வந்து ஆடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேலோட அவுட்ஃபிட் வந்து கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் வந்து ஒரு லவ்லியான டெவில் கேரக்டராக இருக்கிறதுக்கு பியூரான டெவிலாகவே இருந்துட்டு போகிறேன். ஸோ நான் மேல் கேரக்டர் தான் சூஸ் பண்ண போகிறேன். அவுட்ஃபிட் வந்து டல்லாக இருந்தாலும் அதோடய ஃபிட்டிங் வந்து செம்ம பல்கியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது வந்து வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. ஓகேயா, ஸோ மிச்சம் இருக்க ஆர்பி பாயிண்ட்டையும் நான் வந்து யூஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ யூஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கேள்வி வந்து கேட்கணும், என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பி பாயிண்ட்டை வச்சு நான் என்ன கிரேட் வந்து வாங்குறது. ஸோ மேக்ஸிமம் என்ன கிரேட்னு சொல்கிறீங்களோ ஸோ அந்த கிரேட் தான் நான் வந்து வாங்குவேன். ஃபஸ்ட் ஆனிவர்சரியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரேட் இருக்குது, ஒன்று 115 இருக்குது, ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 120 இருக்குது. ஸோ பார்ப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மெத்திக் ஐட்டமாகவும் இருக்குது. கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய டவுட்டு தான். ஸோ நிறைய பேருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே ஐ பட்டனில் பார்த்தீங்கன்னா போலிங் கொடுக்குறேன். ஸோ ஓட் போலிங் வந்து முடிஞ்சளவுக்கு வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும், ஓட் போலிங் வந்து வச்சுருவேன். ஸோ இதுதான் 120 கிரேட்டு. ஸோ எது ஓப்பன் பண்ண போகிறதுன்னு தெரியல. செகண்ட் ஆனிவர்சரி நான் வந்து ஓப்பன் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபீமேல் கேரக்டருக்கான இதுதான் வந்து ஓப்பன் பண்ணுவேன்.
பட் கிடைக்குமானா பெரிய டவுட் தான். ஏன்னா அது வந்து ஒரு மெத்திக் ஐட்டம். ஸோ நிறையா மெத்திக் ஐட்டம் ஆர்பி கிரேட்டில் வந்து இருக்குது. ஸோ எந்த ஆர்பி கிரேட் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஐ பட்டன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஃபைனலாக இந்த அவுட்ஃபிட்டை வந்து போட்டு, ஸோ எமோட்டை கடைசியாக போடுறப்ப தான் நமக்கு வந்து மனசே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ தான் வந்து இந்த சீசன் 12க்கு ஒரு மரியாதை செலுத்தின மாதிரி இருக்கும். ஸோ போட்டாச்சு, பின்னாடி வந்து கார் வேறு சேஞ்ச் பண்ணும். ஸோ அதை முதல்ல போய் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக அவுட்ஃபிட்டு காரு எல்லாமே வச்சாச்சு. செகண்ட் ஆனிவர்சரிக்கான கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த எமோட்டை போட்டு இந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம், வேற லெவல். ஸோ ரியலி செம்ம டெட்லியான ஒரு செட்டு, ஃபிட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு பல்கியாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ ரியலி சூப்பராக இருக்குது. அந்த கண் க்ளோ ஆகிற விஷயம் அப்படி செம்ம டெட்லியாக இருக்குது. அந்த கேரக்டர் செம்ம பல்கியாகவும் இருக்குது, ரியலி ஆசம். ஃபிட்டிங்லாம் வந்து அப்படி கரெக்டாக ஒரு கச்சிதமாக இருக்குது. ஃபீமேல் கேரக்டர்கிட்ட அந்த ஃபிட்டிங்னஸ் வந்து வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வால் ஆடாததுனால ஒரே காரணம், அந்த வால் வந்து எலிவால் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் அதை எடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே ஓட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காம டைஸ் அனுப்பி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ சூன் கைஸ்.